ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வத்தின் மந்திரமாகும். இந்த மந்திரம் வந்து ஓம் திரிபுர சுந்தரி வித்மகே வாழை வழிபாடு. வாழையை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? திருப்போரூர் அருகே இருந்து, திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. அங்கே செம்பை பாலா செம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நற்பவி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மீன்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றடி என் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உல் மேஜிக் பிகினோ, கணக்கமட்டையார் மேஜிக் பிகினோ, நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகினோ, வாழை பாலா திருபூர சுந்தரி மேஜிக் பிகினோ. இது வந்து வாழை பாலா திருபூர சுந்தரி பாலாம்பிகை வாழை பாலா என்று அழைக்கப்படக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் தலைமை வகிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வத்தின் மந்திரமாகும். இந்த மந்திரம் வந்து ஓம் திரிபுர சுந்தரி வித்மகே காமேஸ்வரிச தீமகி தன்னோ பாலா பிரச்சோதயாத். நான் மீண்டும் ஒரு தடவை அந்த மந்திரத்தை படிக்கிறேன். ஓம் திரிபுர சுந்தரி வித்மகே காமேஸ்வரி ச தீமகி தன்னோ பாலா பிரச்சோதயாத். மந்திர உச்சாரணத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்து ஒரு மந்திரம் வந்து சித்தியாகிறதுக்கு 108 தடவை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பிரயோகப்படுத்தணும். பிரயோகம் இந்த சென்ஸ், மந்திரங்கள் வந்து நமக்கு குரு முகாந்திரமாகத்தான், குரு வழியாகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே மந்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு குரு மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அது உங்களுக்கு சித்தியாகும். அதுவும் வந்து 100,000 தடவை, 1,00,000 தடவையாவது உருவேத்தணும். எண்ணிக்கை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட் நீங்கள் உருவேற்றிக்கிட்டே இருங்க. துளசியை வச்சு நீங்கள் மந்திரத்தை வந்து சேன் பண்ணலாம், துளசி மாலையை வைத்து. அதுக்கப்புறமா வந்து மந்திர உச்சாரணங்கள் வீட்டில் வச்சு சொல்கிறதுக்கு ஒரு பலன், ஒரு ஆலயத்தில் வைத்து சொல்வதற்கு ஒரு பலன், ஜீவசமாதிகளில் வைத்து சொல்வதற்கு ஒரு பலன். ஆறு, குளம், கிணறு, குட்டை, ஏரி, கடல் இது மாதிரியான இடங்களில் வச்சு சொல்கிறதுக்கு ஒரு பலன், காடுகளில் வைத்து சொல்வதற்கு ஒரு பலன், உயர்ந்த மலைகளில் வைத்து சொல்வதற்கு ஒரு பலன் கிடைக்கும். ஒரு பலன்னா நான் அந்த வரிசையாக சொல்லியிருக்கிறது இருக்கிறதுலையே ஹையர் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக சொல்லக்கூடியது. இருப்பதிலேயே தி பெஸ்ட் ஆன ஒரு இடம் அப்படின்னா குருவின் பாதங்களின் அருகே இருந்து கொண்டு குருவின் பாதத்தை பற்றி கொண்டு சொல்லப்படக்கூடிய மந்திர உச்சாரணம் இருப்பதிலேயே பெஸ்டான ஒரு இடம். அது இத்தனை இடத்துக்கும் உயர்ந்த இடமாக கருதப்படக்கூடியது. அதனால தான் அதை வந்து நான் வரிசையாக சொல்லியிருக்கின்றேன். நம்ம வீட்டில் வச்சு சொல்கிறத விட ஒரு கோயிலில் போய் சொன்னோம்னா நமக்கு அதோட சக்தி அதிகம். அதுக்கப்புறமா ஒரு ஜீவசமாதியில் வைத்து சொன்னால் அதுக்கு சக்தி அதிகம், நீர்நிலைகளில் வைத்து சொல்வதற்கு அதுக்கு சக்தி அதிகம். பாலா அப்படிங்கிறது, வாழை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 5 வயது வரைக்கும் வாழையாகவும் பாலாவாகவும் தான் இருப்பாள். வாழை வழிபாடு. வாழையை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்?
பொதுவாகவே சிறு பெண் குழந்தைகள் 5 வயது முதல் 12 வயது அதையும் விட சின்ன பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் வாழையின் அம்சம். அவங்க ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்குமே அவங்களுக்கு வாழையோட அம்சம் இருக்கும். வயது வரும் வரைக்குமே அது வாழையோட அம்சத்தில் தான் இருக்கும். அதில் சில பெண் குழந்தைகள் தெய்வ சுரூபமாகவே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரகடாட்சம் நிறைந்த பெண்களிடம் போய் அவர்கள் அதிகமாக பழகுவார்கள், அல்லது தெய்வகடாட்சம் நிறைந்த பெண்களிடம் போய் அவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அவங்கக்கிட்ட போய் எல்லா விளையாட்டுகளையும் போடுவார்கள், அவர்களுடனே இருக்க வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். வாழையை பொறுத்தவரைக்கும் வாழையிடம் நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம் என்றால் அது கண்டிப்பாக வாழை மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக விரைவில் நடத்தி காட்டுவாள். அதுதான் வாழை திரிபுர சுந்தரியோட மகத்துவம். அதனால தான் எல்லா சித்தர்களுக்கும் ஆதி சித்தருக்கும் தலைமையாக, அகத்தியருக்கே தலைமையாக வாளாம்பிகையும் வாழையையும் பாலா திரிபுர சுந்தரியுமாக அந்த அன்னை இருக்கின்றார். அவள்தான் மகாலட்சுமி, அவள்தான் வராகி, அவள்தான் ஆதிபராசக்தி, சகலகலாவல்லி, ராஜராஜேஸ்வரி. வாழையை நாம் வழிபடுவதால் நமக்கு நன்மைகள் நிறைய ஏற்படும், சித்தர்களின் அருள் கிடைக்கும், சித்தர்கள் நம்மை தேடி வருவார்கள். வாழையின் அம்சத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் பெண் தெய்வங்களையும் பெண்களையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழைக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும், புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும். பூஜை புனஸ்காரம்னா ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. வாழைக்கு அஷ்டோத்திரம் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பாலாம்பிகை அஷ்டோத்திரம், வாழை திரிபுர சுந்தரியின் அஷ்டோத்திரம்னு போட்டிங்கன்னா அது வந்துடும். இந்த மந்திரத்தையே நீங்கள் உருவேற்றிக்கொண்டே இருங்கள். இந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் உருவேற்றதுன்னா உச்சாரணம் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழையை தரிசனம் செய்வீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வாழையோட கனெக்டிவிட்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழை உங்களுடன் வந்து விளையாடுவாள், உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாள், உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பாள், உங்களை காப்பாற்றுவாள், உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்வாள். வாழையிடம் ஒரு விஷயத்தை நாம் கேட்டோம் என்றால் அது அத்தனை தெய்வங்களிடமும் அந்த விஷயத்தை கொண்டு போய் யார் மூலமாக நிறைவேற்ற வேண்டுமோ அதை அடம் பிடித்து அழுது சிரித்து கொஞ்சி கெஞ்சி அதை நடத்தி கொடுப்பவள் தான் வாழை. பாலா திரிபுர சுந்தரி, பாலாம்பிகை, வாழை என்று சொல்லப்படக்கூடிய பெண் தெய்வம். பொதுவாகவே வாழை வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வாழை பாலா உபாசகர்கள், வித்யா உபாசகர்களுக்கு இதை பற்றி நன்றாகவே தெரியும். அதாவது வாழைக்கென்று சில இடங்களில் கோயில்கள் இருக்கின்றது, வாழையை வழிபட்ட சித்தர்கள் இருக்கின்றார்கள். வாழை மஸ்தான் அப்படின்னே சென்னையிலேயே வந்து ஒரு இஸ்லாமிய சூஃபியோட ஜீவசமாதி பட்டினத்தார் கோயில் அருகேவே இருக்கின்றது. அதாவது பட்டினத்தார் கோயில் ஜீவசமாதியிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வாழை மஸ்தான் ஜீவசமாதி இருக்கும். வாழையை வழிபட்ட இஸ்லாமியர் வாழை மஸ்தான் அப்படிங்கிற பேர்லேயே இருக்கும். அதே போல் செம்பாக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல 3 வடிவத்தில் வாழை பாலா திரிபுர சுந்தரி இருக்கின்றார். திருப்போரூர் அருகே இருந்து, திருப்போரூர்லேருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, அங்கே செம்பை பாலா செம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் கோயில் கொண்டிருக்கின்றாள். ஔஷத மூலிகை அம்பாள், ஔஷத நாயகி. அதே போல் திருச்செந்தூர்லேருந்து உங்களுக்கு நார்கோயில் செல்லும் வழியில் கும்மிடிக்கூட்டை அப்படிங்கிற இடத்துல வாழைக்கென்று தனி கோயில் இருக்கின்றது. வாழையை வழிபட்ட 2 சித்தர்கள் நாணியார் மடம் வாழை சித்தராகவே அங்கே இருக்கின்றார். சில பேர் அதை வாழையின் ஜீவசமாதியாகவே
சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். எனவே நெமிலியிலேயும் வந்து வாழைக்கென்று தனி கோயில் இருக்கின்றது. சில பேர் வாழையை தெய்வமாக வைத்து வாழை உபாசகராகவே இருக்கின்றார்கள். வாழையை ஈஸியாக நீங்கள் வரவழைத்து பேசலாம், வாழையுடன் நீங்கள் பழகலாம், வாழையுடன் நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு நிறைய காரியங்களை அவள் செய்து கொடுப்பாள். சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் இருக்குது இந்தியா முழுவதுமே சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லேயும் சரி, அண்டை நாடுகளில் 1-2-3 இருக்கின்றது. அதில் இந்த வாழையின் அம்சமாகத்தான் அம்பாள் இருக்கின்றாள். அதற்கென்று தசமகா வித்யா என்று சொல்லப்படக்கூடிய காமாக்கியா தேவி, அந்த கோயிலில் 10 விதமான அன்னை இருக்கின்றாள். அதில் ஒன்று வாழையின் அம்சமாக பாலா திரிபுர சுந்தரி, 16 வயது பெண் தெய்வமாக கன்னிப்பெண்ணாக இருக்கின்றார். அம்பாளை வழிபட வழிபட வாழ்க்கையில் நமக்கு எண்ணற்ற நல்ல நன்மைகள் கிடைக்கும். இந்த மந்திர உச்சாரணம் பண்ணும்போது ஏதாவது சக்கரை பொங்கலோ கல்கண்டோ இனிப்பு பதார்த்தங்கள் வைங்கள். வாழைக்கு வந்து குடித்தது சாக்லேட்டு, இந்த ஆரஞ்சு மிட்டாய், இனிப்பு, சின்ன குழந்தைகள் பிரியமாக சாப்பிடக்கூடிய இனிப்பு பதார்த்தங்கள் வாழைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் அது மாதிரியான இதை வச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரமும் உங்களுக்கு சித்தியாகி வாழையும் உங்களுக்கு வந்து சேர்வாள். வாழையை வழிபடுங்கள், வாழ்வாங்கு வாழுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்கள். இது பூஜை பண்ணுறதுக்கு தகுந்த நாள் பௌர்ணமி, அமாவாசை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இப்போ மாதப்பிறப்பே வெள்ளிக்கிழமை வந்தது, தமிழ் மாதப்பிறப்பே வெள்ளிக்கிழமையில் வந்ததுன்னா அந்த வெள்ளிக்கிழமையில் பண்ணலாம், சுக்கர உரையில் பண்ணலாம், பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணலாம், அதே போல் அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணலாம். அபிஜித் முகூர்த்தங்கிறது 11:50-12:20 மதியத்தில் நடக்கக்கூடியது. அதே மாதிரி உச்சிகால நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய 12 மணிக்கு பண்ணலாம், இரவு நேரத்தில் பண்ணலாம். தொடர்ந்து இந்த மந்திர உச்சாரணத்தை நீங்கள் 100,000 தடவை உருவேற்றிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் வாழை பிரசன்னமாவாள், வாழை உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாள். வாழையின் அம்சத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை நீங்கள் காண நேரிடும். இதற்கு தேவை பொறுமை, நிதானம், நம்பிக்கை. அதே போல மனதளவில் யாருக்கும் கெடுதல் செய்யாத எண்ணங்களுடன் வாழ வேண்டும். எந்த காலகட்டத்திலும் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த உயிருக்கும் எந்த விதமான தீங்கும் இழைத்து விடக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் அதிகமாக இருக்கக்கூடாது, குணக்கேடுகள் இருக்கக்கூடாது, தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. இது நீங்கள் விரதமாக இருந்து கூட நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக வாழை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வார். அதை நீங்கள் உணர்ந்து செயல்படுவீர்கள். அனைவரும் இதை பின்பற்றுங்கள், வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு பகிர்ந்து உதவுங்கள். உங்களுடைய ஸ்டேட்டஸ்லலாம் இந்த வீடியோவை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, ஃபேஸ்புக்கிலலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலில் நீங்களும் பேச விரும்பினால், உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் தெரிவிக்க விரும்பினால், உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பற்றி வீடியோ எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய சேனலில் வந்து நீங்களும் பேசலாம். உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோ அல்லது ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோ அல்லது பக்தி சார்ந்த விஷயங்களோ தெரிந்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையுமே நீங்களும் இந்த இடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கின்றது. அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.